ராமாயணம். ராமரை தேடி வந்த பரதன் ராமரை பார்த்தோன்னே அண்ணா அப்படின்ட்டு விழுந்து அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனால் பேச முடியாமல் தவிச்சான். இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். இனி என்ன நடந்தது அதை இனிமேல் பார்க்கலாம். ராமரிடம் பரதன் பேச ஆரம்பிக்கிறான். ராஜ தர்மத்தை பற்றி பேச நான் தகுதியற்றவனாக நிற்கிறேன். சிம்மாசனத்தில் அமர்ந்து ராஜ்யம் செய்ய நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி அரசனாவேன்? தர்மத்தை மீறி சிம்மாசனத்தில் நான் அமர்ந்தால் அரசனுக்கு உரிய தர்மத்தை என்னால் அனுசிஷ்டிக்க முடியுமா? எனக்கு தெரிந்த தர்மம் தங்களுக்கு அடிமையாக இருந்து தங்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான். நீங்கள் காட்டுக்கு வந்துவிட்டபடியா இத்தனை நாள் அதற்கு பிராப்தம் இல்லாமல் போயிடுச்சு. நமது ராஜகுல தர்மப்படி மூத்தவரே அரசனாகணும். பல தலைமுறைகளாக இருக்கும் நமது குலத்தின் பொதுவான தர்மம் இது. நாட்டோட நலன் கருதி நீங்கள் அயோத்திக்கு வந்து அரச பதவியை ஏற்றுக்கொள்ளணும். இங்கேயே தங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளோடு வந்திருக்கோம். தயவு செய்து அரச பதவியை ஏற்றுக்கொண்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்ய வேண்டிய நன்மைகளை செய்யுங்க அப்படின்னு பரதன் சொல்கிறான். ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு. கேகே நாட்டில் இருக்கும் நீ அயோத்திக்கு வந்து பின்னர் தந்தையை பிரிந்து வெகு தூரத்தில் இருக்கும் யாராலும் எளிதில் உள்ள வர முடியாத அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்திருக்க. அப்படின்னா என்னை பிரிந்த தந்தையார் மனோதைரியத்துடன் இருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாயார் மூவரின் நலம் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா சொல், இதனை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ராமர். நான் கேகய நாட்டில் இருந்தபோது அரண்மனையில் நடந்த சூழ்ச்சியால் நீங்கள் அயோத்தியிலிருந்து கிளம்பி காட்டுக்கு வந்துட்டீங்க. பற்பல வேள்விகள் செய்தவரும் மாவீரராக திகழ்ந்தவரும் சான்றோர்களால் பெரிதும் மதிக்கப்பட்ட நமது தந்தை தசரதர் உங்களை பிரிந்த துக்கத்தை தாங்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு உங்கள் பெயரை மீண்டும் மீண்டும் சொல்லி அழைத்து கொண்டே இருந்தார். சுமந்திரன் வரும்போது நீங்களும் அவனுடையே திரும்பி வந்துடுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தார். சுமந்திரன் மட்டும் தனியாக வந்ததை பார்த்ததும் தங்களோட பெயரை கூறிக்கொண்டே சொர்க்கலோகம் புகுந்து விட்டார் நமது தந்தையார் அப்படின்னு தளதளத்த குரலில் சொல்கிறான். பரதன் கூறியதை கேட்டதும் கோடாலியால் வெட்டப்பட்ட மரம் போல ராமர் கீழே விழுறாரு. ராமரை தாங்கி பிடித்த பரதன், நம்முடைய தந்தையாருக்கு செய்ய வேண்டிய கிரியை கடமைகளை நானும் சத்ருக்கனும் செஞ்சிட்டோம். தந்தைக்கு மிக பிரியமானவராக நீங்கள் இருந்தீங்க. உங்கள் ஞாபகமாகவே தந்தை உடலை விட்டார். நீங்கள் கொடுக்கும் பிதுர்க்கடனே அவருக்கு சாந்தி தரும். அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்களும் லக்ஷ்மணனும் செய்து முடிக்கணும். தாங்கள் வருந்த வேண்டாம். நீங்களே எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டியவர் அப்படின்னு ஆறுதலாக சொல்லி முடிக்கிறான் பரதன். ராஜகுமாரர்கள் நால்வரும் மந்தாகினி ஆற்றங்கரைக்கு போகிறாங்க. அங்கே தசரதருக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறைப்படி செய்கிறாங்க. ஒருவரை ஒருவர் அணைத்து தங்கள் துயரத்தை தீர்த்து கொண்டு குடிசைக்கு திரும்புகிறாங்க. கௌசலை, சுமத்ரை, கைகேயி மூவரையும் ராமர் இருக்கும் குடிலுக்கு செல்லலாம் வாருங்கள் அப்படின்னு வசிஷ்டரும் அவர்களோட கிளம்புறாரு. வழியில் மந்தாகினி ஆற்றங்கரையில் பிதர்களுக்கான தர்ப்பை புல்லும் எள்ளும் வைத்திருப்பதை பார்த்தாங்க. இந்த ஆற்றங்கரையில் இருந்துதான் தங்களுக்கு தேவையான நீரை எடுத்துக்கொண்டு செல்வீர்கள். அருகில்தான் ராமர் இருக்கும் குடிசை இருக்கிறது அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாரு. எவ்வளவு வசதியாக வாழ்ந்த ராஜகுமாரர்கள் இங்கிருந்து குடிசை வரை தண்ணீரை சுமந்து கொண்டு போகிறாங்களா அப்படின்னு கௌசலை அழ ஆரம்பிக்கிறா. சுமத்ரை கௌசலையை ஆறுதல் படுத்துகிறா. ராமருக்காக லக்ஷ்மணன் தினந்தோறும் தண்ணீரை சுமந்து கொண்டு செல்வதை மகிழ்ச்சியாகவே செய்வான். லக்ஷ்மணனுக்கு இது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை அப்படின்னு பேசிக்கொண்டே குடிசை பக்கத்தில் வர்றாங்க. நான்கு ராஜகுமாரர்களும் பட்டத்து அரசிகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டாங்க. அரண்மனையில் சுக போகத்துடன் வாழ்ந்த ராஜகுமாரர்கள் குடிசையில் இருப்பதை பார்த்ததும் சக்தியற்றவர்களாக கௌசலையும் சுமத்திரையும் அங்கேயே உட்கார்ந்துட்டாங்க. கௌசலையிடம் விரைவாக வந்த ராமர் அவளை தூக்கி தலையில் தடவி கொடுத்தார். ராமரின் ஸ்பரிசத்தில் மயங்கிய கௌசலை ஆனந்தத்தில் மூழ்கி போனார். சீதையிடம் வந்த கௌசலை ஜனகருக்கு மகளாக பிறந்து அயோத்திக்கு மருமகளாக வந்து இந்த காட்டில் சிறு குடிசையில் தங்கியிருக்க, உன்னை பார்த்ததும் நெருப்பில் எரியும் விறகு போல என் மனம் எரியுது அப்படின்னு சீதையை அணைத்து கொண்டால். சுமத்திரையின் பாதங்களை விழுந்து வணங்கி ராமரும் லக்ஷ்மணனும் ஆசி பெற்றாங்க. நீண்டகால பிரிவை ஒட்டி ஒருவரை ஒருவர் தங்கள் கண்களில் நீர் வழிய அணைத்து கொண்டு ஆனந்தம் கொண்டாங்க. ராஜகுமாரர்கள் பட்டத்து அரசிகள் அனைவரும் ஒரே இடத்துல இருக்காங்க என்று தெரிந்தவுடன் படைகள் அனைத்தும் அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி விரைந்து வந்தாங்க.
தசரதரை இழந்த துக்கத்தில் இருந்த அனைவரையும் ஒன்றாக பார்த்த மக்கள் இனி ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்துருவார் அப்படிங்கிற எண்ணத்தில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்கிறாங்க. வசிஷ்டருடைய பாதங்களில் ராமரும் லக்ஷ்மணனும் பரதனும் சத்ருக்கனும் விழுந்து வணங்கி அவருக்கு தங்களுடைய வணக்கத்தை செலுத்துகிறாங்க. வசிஷ்டர் அவர்களுக்கு ஆசி கூறி ஓரிடத்துல உட்கார வைக்கிறார். அவரை பின்பற்றி அனைவரும் உட்கார்றாங்க. பரதன் ராமனின் அருகில் வந்து அமர்றான். மக்கள் அனைவரும் பரதன் ராமரிடம் என்ன பேச போகிறார், எப்படி ராமரை அயோத்திக்கு அழைக்க போகிறார் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தாங்க. ராமர் பரதன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். தந்தை உனக்கு தந்த ராஜ்யத்தை விட்டு தபஸ்விகளுக்கான உடைகளை அணிந்து கொண்டு ஏன் இங்கே வந்த, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கும்போது கடமையை விட்டுவிட்டு வந்திருக்கும் காரணம் என்ன அப்படின்னு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல் அப்படின்னு சொல்கிறாரு. பரதன் பல தடவை பேச ஆரம்பித்து பேச முடியாமல் திக்கித்தனறி மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். உங்களை காட்டுக்கு அனுப்பிவிட்டு யாரும் செய்ய துணியாத காரியத்தை செய்துவிட்டேனே அப்படிங்கிற துக்கத்தில் வெந்து மேலுலகம் சென்று விட்டார் தந்தை. என்னை பெற்றவளும் தான் விரும்பிய சந்தோஷத்தை பெற முடியாமல் மகா பாவம் செய்து உலகத்தால் பழிக்கப்பட்டு உயிரோடு நரக வேதனை அனுபவித்து கொண்டு சோகத்தில் மூழ்கியிருக்கா. அயோத்தி மக்கள் துக்கமே வடிவமாக மகிழ்ச்சியை துளைத்து கொண்டு நிற்கிறாங்க. மாற்றங்கள் எதுவும் செய்து இனி தந்தையை பெற முடியாது. ஆனால் நீங்கள் அரச பதவியை ஏற்க சம்மதம் தெரிவித்து உங்களுக்கு உரிய ராஜ்யத்தை நீங்கள் அடைந்தால் அயோத்தி மக்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவாங்க. தாயார் கௌசலையும் சுமத்திரையும் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. தாயார் கைகேயி இனி வரப்போகும் பழி சொல்லிருந்து மீள்வார். சூழ்ச்சியால் ராஜ்யத்தை பெற்றேன் என்ற பழி சொல் என்னையும் விட்டு நீங்கும். அரச குடும்பத்தில் மூத்தவர் அரசனாக இருக்க வேண்டும் என்பது நம்மோட குல தர்மம், காப்பாற்றப்படும். சொர்க்கம் சென்ற தந்தையும் இதனையே விரும்புவார். உரிய அரசன் இல்லாமல் அயோத்தி நகரம் தேய்ந்த சந்திரனை போல இருட்டா இருக்கு. அதனை அகற்றி அயோத்திய பூரண சந்திரனை போல மங்கள நகரமாக்கி வெளிச்சமாக்குங்கள். உங்கள் பாதங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அரசனானால் அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமாக தீர்ந்துவிடும். அரச பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற தங்களின் வார்த்தையை கேட்க ஆவலுடன் நமது தாயார் மூவர் முதல் மக்கள் வரை காத்து கொண்டு இருக்காங்க. மறந்து விடாதீங்க அப்படின்னு கண்களில் நீர் வழிய ராமரோட காலை பிடித்து கொண்டான் பரதன். பரதனை தூக்கிய ராமர் தன் அருகில் அமர வைத்து பேச ஆரம்பிக்கிறார். நாம் நால்வரும் நல்ல குலத்தில் பிறந்தோம், நல்ல முறையில் வளர்க்கப்பட்டோம். நாம் நால்வரும் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டோம். உன்னிடம் எல்லளவும் குறைகளை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை. நீ துக்கப்பட வேண்டாம். உனது தாயாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். நம்முடைய குல பண்பாட்டுக்கு இது தகாது. நம்மை பெற்ற தாயும் தந்தையும் எந்த ஆணையும் இடலாம், அது அவர்களுடைய உரிமை. காட்டிற்கு அனுப்புவதும் ராஜ்யத்தை கொடுப்பதும் அவர்களுடைய உரிமை. அவர்களின் கட்டளையை நிறைவேற்றி தாய் தந்தையை கௌரவிப்பது நமது கடமை. உனக்கு ராஜ்ய பொறுப்பை தந்து எனக்கு 14 ஆண்டுகள் மனத்தின் தவ வாழ்வை வகுத்து கொடுத்துருக்காங்க. இதை நாம் மீறலாகாது. 14 ஆண்டுகள் 14 நாட்கள் போல் கழித்துவிட்டு விரைவில் அயோத்தி திரும்பி வருவேன் அப்படின்னு ராமர் சொல்கிறாரு. இனி என்ன நடந்தது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.